இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தூதுவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் சந்திப்பு. ஆகஸ்ட் 15 சீன கப்பல் ஹம்பாந்தோட்டைக்கு இலங்கையிலிருந்து நீங்க தயாராகும் தூதரகங்கள். கோட்டபாய தாய்லாந்து வருகிறார், தஞ்சம் கோரும் எண்ணம் இல்லை தாய்லாந்து அரசாங்கம். இலங்கை தொழிலாளர் அமைச்சகத்தின் புதிய அதிரடி முடிவு. இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு நெருக்கடி, மீன்களின் விலைகளும் அதிகரிப்பு. வெதுப்பக உற்பத்திகளின் நிறை மற்றும் விலை தொடர்பில் வெளியான தகவல். அதிபர் மாளிகையில் அதிபரின் கதிரையில் அமர்ந்த இரண்டு பெண்கள் கைது. சி விக்னேஸ்வரன், மனோ கணேசன் உட்பட 5 கட்சிகளின் பிரதிநிதிகள் ரணிலை சந்தித்துள்ளார்கள். பாடசாலை காலை கூட்டங்களில் நாளாந்தம் மயங்கி சரியும் மாணவர்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று 2 நாட்களுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸை சந்தித்தார். இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதை அமெரிக்கா விரும்புகிறது என்று தூதுவர் சங் டிரான் அலஸிடம் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து நிதியை பெறுவதில் இலங்கைக்கு அமெரிக்காவின் ஆதரவையும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கை மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தினார். இதன்போது இலங்கை காவல்துறையினரின் பணிகள் மற்றும் நாட்டு நிலவும் பொதுமக்கள் எதிர்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். ஆகஸ்ட் 9 தேதி எந்த ஒரு பேரழிவு சம்பவம் இடம்பெறவில்லை என்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் தூதுவர் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளார். நாளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி வந்தடையவிருந்த யுவான் வாங் 5 கப்பலை எதிர்வரும் 15 தேதிக்கு பின்னர் துறைமுகத்திற்கு வருமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு சீன தூதரகத்திற்கு அறிவித்துள்ளது. வாய்மொழி மூலம் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேனா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டைக்கு வருவதற்கான அனுமதி ஜூன் 28 தேதி விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான அனுமதி ஜூலை 12 தேதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதியை அடுத்து ஜுவான்வாங் 5 கப்பல் ஜூலை 14 தேதி சீனாவிலிருந்து புறப்பட்டது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சருக்கு தெரியாமல் இந்த கப்பலுக்கு இலங்கை அதிகாரிகளால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 24 நாட்களில் கடலில் பயணித்த இந்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அடைக்க 3 நாட்கள் இருக்கும் நிலையிலேயே வரும் திகதியை தாமதப்படுத்துமாறு கடந்த 8 தேதி சீன தூதரகமூடாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருந்தது. குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டையை அடைந்த பின்னர் அதில் உள்ள 2000 பேருக்கான உணவு தீர்ந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களுக்கான உணவு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலேயே எதிர்வரும் 15 தேதிக்கு பிறகு இலங்கை வருமாறு குறித்த கப்பலுக்கு சீன தூதரகம் உடாக்க இலங்கை வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தமது நாட்டுக்கு பயணம் செய்வதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு அரசியல் தஞ்சம் கோரும் எண்ணம் இல்லை என்று தாய்லாந்து வெளியுறவு அமைச்சரகம் இன்று தெரிவித்துள்ளது. ராஜதந்திர கடவுசீட்டின் மூலமாக கோட்டபாய ராஜபக்ச 90 நாட்கள் தமது நாட்டில் தங்குவதற்கான அனுமதியில் எந்த பிரச்சினையும் இல்லை என்று தாய்லாந்து அமைச்சரகத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனினும் கோட்டபாய ராஜபக்ச எப்போது வருவார் என்று அவர் தெரிவிக்கவில்லை. 16 தொடக்கம் 20 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் தனியார் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் திட்டங்களை பெறுவதற்காக தொழிலாளர் சங்கத்தில் திருத்தம் செய்ய தொழிலாளர் அமைச்சரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சக மனுஷய நாணயக்காரர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பல்வேறு தொழில் சூழல்களுக்கு மாணவர்கள் பயிற்சி அளிக்கப்படாததால் தொழிலாளர் துறையில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 16 தொடக்கம் 20 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை 1 மாதத்திற்கு 20 மணி நேர பயிற்சியில் திட்டங்களுக்கு ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு பணம் வழங்குவதற்கு தனியார் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர் அமைச்சரகம் அனுமதி வழங்கும் என தெரிவித்துள்ளது. இலங்கையில் பிரதான மீன் சந்தைகளில் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளது. மீன்களின் பெருக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளமையே இந்த விலை அதிகரிப்பு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய சாலிகு மீன் இன்று 1000 தொடக்கம் 1500 ரூபாய்க்கும், பலையா கிளவல போன்ற மீன்கள் 1200 தொடக்கம் 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
மேலும் தயிர் ஐஸ் கட்டிகள், ஐஸ்கிரீம், கொளிசாதன பெட்டிகளில் வைக்கப்படும் பானை போத்தல்கள், கோழி இறைச்சி உள்ளிட்ட பல வகையான உணவு மற்றும் பானங்களின் விலை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பான் ராத்தலின் நிறை மற்றும் விலை குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பான் ராத்தலின் நிறை மற்றும் விலை தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பில் எழுந்துள்ள குழப்பம் காரணமாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கோதுமை மா, சீனி என்பவற்றின் விலை அதிகரிப்புக்கேற்ப பனிசின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கேள்வி எழுந்துள்ளது. எனவே இதுகுறித்து உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கோட்டை அதிபர் மாளிகைக்குள் பலவந்தமாக நுழைந்து அதிபரின் உத்தியோகபூர்வ நாட்காலி அமர்ந்திருக்கும் இரு பெண்களை கொழும்பு மத்திய பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். மொரட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 49 மற்றும் 55 வயதுடைய இரண்டு பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இரண்டு சந்தேக நபர்களும் மாளிகைக்குள் நுழைந்து அதிபரின் உத்தியோகபூர்வ ஆசனத்தில் அமர்ந்திருப்பது வெளியான புகைப்படங்கள் காட்டுகின்றன. அதிபர் மாளிகைக்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்த சந்தேக நபர்களில் பல புகைப்படங்கள் காவல்துறையினால் ஊடகங்களில் வெளியிடப்பட்டதுடன் அவர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியும் கோரப்பட்டது. ஊடகங்களில் வெளியாகியுள்ள புகைப்படங்களை அடுத்து இந்த இரண்டு சந்தேக நபர்கள் தொடர்பில் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இரண்டு கடைகளை நடத்த பெண்களெனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளார்கள். அதிபருக்கும் அரசாங்கத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் காலிமுகத்திரலில் ஆரம்பித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் கடந்த 9 முதல் கொழும்பு வந்த மக்கள் அதிபர் மாளிகைக்கு பலவந்தமாக நுழைந்து பல நாட்கள் தங்கியிருந்தார்கள். அதிபரின் மாளிகைக்கு பலவந்தமாக நுழைந்து அதன் சொத்துக்கள் திரட்டப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் கூடிய ஆட்சி கட்டமைப்பை அமைப்பதே தமது நோக்கமாகும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் பல தரப்பினருடன் அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட குழுவினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ரஹீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்களும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளார்கள். பாடசாலை மாணவர்களின் வருகை 30-40% குறைந்துள்ளதாக அதிபர் தெரிவிக்கின்றார். உணவு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையை பாடசாலை மாணவர்களின் வருகை குறைவதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக இலங்கை அதிபர்களின் தேசிய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உணவுப் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத குடும்பங்கள் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பெருமளவில் இருப்பதாக அதிபர்களின் சங்கம் பொதுச் செயலாளர் மோகன் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். போக்குவரத்து பிரச்சினையால் பிரபலிய பள்ளிகளிலிருந்து குழந்தைகளை விலக்கி அருகிலுள்ள பள்ளிகளில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். ஒவ்வொரு நாளும் காலை பாடசாலைகளில் நடைபெறும் கூட்டங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்கள் மயங்கி விழுவதாகவும் விசாரணையில் அவர்கள் வேகமாக வந்திருப்பது தெரிய வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 60% பாடசாலை மாணவர்கள் மதிய உணவை எடுத்து வருவதில்லை என தெரிவித்த அவர், போக்குவரத்து பிரச்சினையால் பாடசாலை மாணவர்கள் மட்டுமன்றி ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.